பிரதமர் தான் தலைவர், இந்தியாவோட கல்வி அவர் தான் முடிவு செய்வார். வெக்கக்கேடான விஷயமா இது. ஏன் இப்படி இருக்கு? 14 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒருத்தர் வாங்குற மதிப்பெண்ணை நீங்க அது வானா அப்படின்னு தூக்கி குப்பையில் எரிந்து விட்டு, இந்த என்ட்ரன்ஸ் நீ இன்னைக்கு ஒரு நாள் எழுது, இந்த என்ட்ரன்ஸ் வச்சுதான்டா உனக்கு காலேஜ், எவ்வளவு பெரிய கொடுமை பாரு. நீட் நடத்தக்கூடாது அப்படின்னு 3 நீதிபதிகளும், நீட் நடத்தலாம் என்று 1 நீதிபதியும் வாக்களித்து தீர்ப்பு வெளிவருது. அந்த 1 நீதிபதி மிஸ்ரா ஆதரித்தவர். அவரை அடுத்த தடவை தலைமை நீதிபதியா இருக்கும்போது திரும்ப இந்த கேஸ போட்டு நீட் நடத்தலாம்னு அவரை சொல்ல வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்படி நடப்பதற்கான காரணம் கிராமப்புற குழந்தைகளினுடைய இந்த மருத்துவ கனவுகளை தள்ளி எரியக்கூடிய, தூக்கி எரியக்கூடிய ஒன்றாக நீட் இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் எழுத்தாளரும் மிகச்சிறந்த கல்வியாளரும் குழந்தைகள் மத்தியில் தொடர்ந்து இயக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளருமான திருமிகு ஆயிஷா நவராஜன் அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க. நிறைய கல்வி சார்ந்த விஷயங்கள் குறித்து இன்னைக்கு பேச இருக்கோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா +2 தேர்வு ரத்து அப்படிங்கறது வந்து நிறைய விவாதங்களை கிளப்பி இருக்கு. இது கடந்த வருடத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல 1.5 வருஷமா நம்ம அதை சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பள்ளிகள் செயல்படாத நிலையில +2 தேர்வு ரத்து அப்படிங்கிறது வந்து அது சரியா இருக்காது அப்படின்னு நிறைய கல்வியாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இந்த +2 தேர்வு ரத்து பண்ணது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன பாக்குறீங்க? +2 தேர்வை வந்து ரத்து செய்ததே இப்ப பிரச்சனை அல்ல. இப்ப பிரச்சனை நுழைவு தேர்வுகளை ரத்து செஞ்சிருவாங்களா இல்லையாங்கிறது. +2 தேர்வை ரத்து செய்யணும்னா நுழைவு தேர்வுகளையும் சேர்த்து ரத்து செய்யுங்கிறது தான் எங்க நிலைப்பாடு. தவிர +2 செய்ய தேர்வை ரத்து செய்ய வேணாம்னு யாரும் சொல்லல. ஏன்னா நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேரபிள் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இப்போ மிகப்பெரிய ஒரு சதியை நம்முடைய இந்த யூனியன் கவர்மெண்ட் செய்திருக்கிறது. டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு இவங்க பண்ணிருக்காங்க மிகப்பெரிய சதி. அது என்னன்னா, முதல்ல ஒரு கூட்டம் நடத்துறாங்க, நேரடியா வந்து சீஃப் செக்ரட்டரிஸ்க்கு ஒரு மத்திய கல்வி அமைச்சர் உட்கார்ந்து கூட்டம் நடத்துறேன்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம மத்திய அரசுன்னு சொல்றதை விட்டுட்டு இப்ப ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். காரணம் என்னன்னா, இட்ஸ் எ ஃபெடரல் செட்டப். இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு யூனியன் கவர்மெண்ட் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதற்கு வரையறைகள் இருக்கு. கல்வி வந்து ஆரம்பத்துல மாநிலங்களின் பட்டியல இருந்துச்சு, இப்போ நமக்கும் அவங்களுக்குமான பொது பட்டியல இருக்கு. இப்போ பொது பட்டியல்ல கல்வி இருக்கும் பொழுது மத்தியில இருக்கக்கூடியவர்கள், ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதற்கு சட்டங்கள் இருக்கு. ரெண்டு விஷயங்களை அவர்கள் செய்ததால் தான் இது சிக்கலாக மாறியது. இது சிக்கலே கிடையாது. அழகா குழந்தைங்க மாட்டுக்கு ஒரு அழகு தேர்வுகள் எழுதிட்டே இருந்தாங்க. 76 நாட்கள் ஸ்கூல் நடத்திருக்கிறோம் இந்த ஆண்டு. அதை தவிர வந்து குறைக்கப்பட்ட பாடப்பகுதியை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம், பாடத்தை குறைச்சிருக்கிறோம். தேவையான விஷயங்கள், 900,000 பேர் +2 தமிழ்நாட்டில். அந்த 900,000 பேர்ல 2,00,000 பேர் தனியார் ஸ்கூல் மாணவர்கள். அந்த தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கு ஆன்லைன்லயே இவங்க பாடம் நடத்திருக்கிறாங்க. அரசு பள்ளி குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் 600,000 பேர் +2 எழுதுறவங்க மட்டும். இந்த 600,000 குழந்தைகளும் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பாடத்தை கவனித்தார்கள் என்று நாம் நம்புவோமாக. இது அப்படித்தான் நம்ம முயற்சி பண்ணோம், பெரும்பாலும் ரீச் ஆயிருக்கும் இல்லை நம்ம சொல்ல. மீதி இருக்கிற அந்த 100,000 86,000 பேர் CBSE ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 86,000 பேர் போக மீதி இருக்கான் பாருங்க, அவன் தொடர்ந்து அட்டம் எழுதிட்டு இருக்கிற பையன், அவனை விட்டுருங்க. அது ரொம்ப குறைவு, 20,000 சொச்சம். இப்போ இந்த குழந்தைகளுக்கு மொத்து மொத்தமா இதை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை, அதுதான் சிந்திக்கணும். +2 தேர்வுன்னு வரும் பொழுது அந்த தேர்வை நடத்துவதா வேண்டாமா, இப்படி எல்லாம் நோய்வாய்ப்பட்ட சமூகமாக இப்ப நம்ம இப்படி இருக்கிறோமே, நாம என்ன செய்யறதுன்னு சிந்திக்கணும்னா, தமிழகத்தினுடைய பள்ளி கல்வி அமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி அமைச்சரும், ஏன்னா அவங்க காலேஜில் சேர்க்கணும், எப்ப நீ இப்படி எல்லாம் அனுப்பிச்சின்னா நான் காலேஜில் சேர்த்துக்கிறேன்ப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள், எப்பா நாங்க இப்படிதான்ப்பா அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள். ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலே போதும். ஆனா எப்படி வந்து ஒரு அப்பத்தை பிரிச்சு கொடுக்குற அந்த பூனை கதையில குரங்கு உள்ள வந்ததோ, அது மாதிரி இன்றைக்கு மத்தியில இருந்து டெல்லியில இருந்து ஒரு மீட்டிங்க போடுறாங்க. டெல்லியில இருந்து ஒரு மீட்டிங்க போட்டு முதல்ல சீஃப் செக்ரட்டரி லெவல்ல பேசுவோம், அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு மீட்டிங். அப்போ நாம அந்த மீட்டிங்ல கலந்துக்கல, நாம் செய்தது சரியான நடவடிக்கை. ஓ, நேரடியாக ஒரு ஒன்றிய அரசிலிருந்து எப்படி எங்க சீஃப் செக்ரட்டரி நீங்க பேச முடியும்?
இங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு, அது ஒரு அமைச்சகம் இருக்கு. நீ அமைச்சகத்தோட பேசு, அமைச்சரோட பேசு அப்படின்னு நாம நிறுத்திக்கணும். அப்ப எதற்கான கூட்டம் அது? மூணு ஷரத்துக்கள் அந்த கூட்டம் முன் வச்சு என்னடா அஜெண்டான்னா, ஒன்னு ஆன்லைன் கிளாஸ் நடத்துற அஜெண்டா, ரெண்டாவது புதிய கல்விக் கொள்கையை எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு அஜெண்டா, மூணாவது இந்த பேண்டமிக்ல எப்படி ஸ்கூல் நடத்த போறோம், கல்வி எப்படி எடுத்துட்டு போக போறோம்னு அஜெண்டா. அதனால நம்ம அதில் கலந்துக்கல. ஓகே, அடுத்ததா ஒரு கூட்டத்தை போட்டாங்க, அந்த கூட்டத்தையும் அங்கிருந்து டெல்லியில இருந்து போடுறாங்க. அதே கல்வி அமைச்சர் வந்து உட்கார்றாரு, உட்கார்ந்துக்கிட்டு அப்போ வந்து தமிழக பள்ளிக்கல்வி உயர்கல்வி ரெண்டு அமைச்சரும் கலந்துக்கிட்டாங்க. எல்லா ஊர்ல இருந்தும் பள்ளிக்கல்வி மட்டும்தான் கலந்துச்சு, தமிழ்நாட்டில இருந்து ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா தெளிவான ஒரு முடிவு, அதை நான் வரவேற்கிறேன். அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, என்னப்பா பிளஸ் டூ பரீட்சை நடத்த போறீங்களா? இருந்துச்சு ஒட்டு மொத்த இந்தியாவினுடைய அந்த மாநிலங்களில் 23 மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட தேர்வு நடத்தலாம் என்றுதான் சொல்லின, தேர்வு நடத்த விரும்பின. ஆனா அடுத்த ரெண்டே நாள்ல பிரதமர் தலைமையில அந்த டெல்லியில ஒரு மீட்டிங் நடக்குது. அது வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய சிக்ஷா ஆயோக் அப்படிங்கிற ஒரு உயர் அமைப்பு, அதுல பிரதமர் தான் தலைவர், இந்தியாவோட கல்வி அவர் தான் முடிவு செய்வார் அப்படின்ட்டு அந்த கூட்டத்தை நடத்தி பிரதமர் வெளியில வந்த உடனே அங்கிருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாரு எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும், பிளஸ் டூ தேர்வு ரத்து. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. எப்படி ரத்து பண்ணலாம்? சிபிஎஸ்இனுடைய பிளஸ் டூ தேர்வை பிரதமர் ரத்து பண்ணிட்டார். உடனே ஆகா பிரதமர் பாருங்க இப்படிலாம் ரத்து பண்ணிட்டாரு, நல்லது தானே, குழந்தைங்க வந்து இந்த நோய் காலத்துல வெளியே போனா அதுங்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே கவனிக்க தவறினார்கள். இப்போ நாம வந்து அதை மிக குறிப்பாக அடிக்கோடிட வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க பிளஸ் டூ தேர்வை ரத்து செஞ்சிருக்கீங்க, பிளஸ் டூ மாணவர்கள் அனைவருமே இந்த ஆண்டு முதல் எந்த காலேஜில் போய் சேரணும்னாலும் அவன் என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னு புதிய கல்விக் கொள்கையை ஏற்கனவே கொண்டு வந்துட்டீங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை சட்டசபையில விவாதிக்கல, பாராளுமன்றத்துல விவாதிக்கல, அதை வந்து பாத்தீங்கன்னா ஓட்டெடுப்புக்கு விடல, எதுவுமே செய்யல. விவசாய சட்டத்துக்காவது அதெல்லாம் நடந்துச்சு, சிஏஏவுக்கு அதெல்லாம் நடந்துச்சு, கல்விக்கு அது கூட நடக்கல. மந்திரி சபையை உட்கார்ந்து பேசினாங்க, பேசிட்டு அங்கீகரிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க, அதோட சட்டமாக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, சட்டமாக்கிட்டு இந்த ஆண்டு பள்ளிகளுக்கு நோட்டீஸ் வரலங்க, பல்கலைக்கழகங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. என்ன நோட்டீஸ்னா, இந்த ஆண்டு முதல் யாரும் எந்த சேர்க்கையும் பண்ணாதீங்க, நாங்க ஒரு என்ட்ரன்ஸ் வைப்போம், அந்த என்ட்ரன்ஸ்ல மாணவர்கள் என்ன மதிப்பெண் வாங்குறாங்கன்னு ரேங்கிங் பட்டியல் போடுவோம், அதை வச்சு நீங்க ரேங்க் போடுங்க, அதை வச்சு நீங்க உங்களுடைய சேர்க்கையை செய்யணும், அட்மிஷன்ஸ் பண்ணணும்னு அனுப்பிட்டாங்க. இப்போ எங்களுடைய கேள்வி என்ன, நீங்க வந்து பிளஸ் டூ தேர்வை ரத்து பண்றதா இருந்தால் அப்ப நீட்டு நடத்துவீங்க, நீட்டை தவிர அகில இந்திய அளவுல இன்னொரு நுழைவுத் தேர்வு நடத்துறீங்க, அது அனைத்து பாடங்களுக்குமானது. ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் பிஏ எக்கனாமிக்ஸ் எங்க ஊர் பையன் சேரணும்னு வச்சுங்க. இப்போ ஏற்கனவே எங்க ஊர் நிலைமை என்னன்னா, ஒன்னாம் கிளாஸ்ல 100 பேர் சேர்ந்தான்னு வச்சுங்களேன், அதுல 23 குழந்தைங்க தான் காலேஜ் போகுது. அந்த 23 குழந்தைங்கள நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 18 பேர் பையன், அந்த 23ல 18 கழிச்சு 19, 20, 21, 22 அஞ்சு பேர் கேர்ள்ஸ், 50 பேர் பாய்ஸ், 50 பேர் கேர்ள்ஸ், 100 பேரா உள்ள போனவங்க 18 பையனும் 5 கேர்ள்ஸும் தான் காலேஜ் போகுது. இந்த சூழ்நிலையில எங்க ஆர்ட்ஸ் காலேஜ் நடக்குது, எங்க ஆர்ட்ஸ் காலேஜ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கும் என்ட்ரன்ஸ், இப்போ என்ட்ரன்ஸ் எழுதி நாங்க அகில இந்திய அளவுல ரேங்க் வாங்கி அந்த ரேங்கிங் பட்டியல்ல எங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ நாங்க போய் சேரணும் என்கிற அவலத்தை நம் மீது திணிக்கிறார்கள். இதன் மூலியமா பிளஸ் டூவே தேவையில்லை, என்ட்ரன்ஸ் மட்டும் போதும் என்பதற்காகவே பிளஸ் டூ தேர்வுகளை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த பேண்டமிக்லயும் இப்படி வந்து தன்னுடைய அரசியலுக்காக, ஆதாயத்திற்காக, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும் வியாபார உக்திக்காக இதை தெளிவாக செய்திருக்கிறார்கள். அப்படி செய்யும் போதுதான் நமக்கு அதுல பிரச்சனை வரும். இந்த ஆண்டும் கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ மதிப்பெண்களை வைத்துதான் நாம வந்து பாடங்களை கண்டிப்பாக கல்லூரியில நாம அட்மிஷனை போடணும். எக்காரணம் கொண்டும் நீட்டையும் நம்ம ஏற்றுக்க முடியாது, நாம வந்து எந்த விதமான நுழைவுத் தேர்வுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் நம்ம நிலைப்பாடு. ஏன், என்ன தவறு வந்து நீங்க கேளுங்க, நீங்க தான் அதை கேள்வியா கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, என்ன தவறு, ஏன் என்ட்ரன்ஸ் எழுதினா என்ன ஆயிரும்,
என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது தானே? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து இப்ப பிளஸ் டூ தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லும் போது, அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி அடுத்து கல்லூரிக்கு போகும்போது எதை வச்சு அவங்க அந்த மதிப்பெண் அடிப்படையில அவங்க கல்லூரிக்கு போக போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இப்ப டென்த் வந்து பப்ளிக் எழுதுனதுக்கு அப்புறம் மார்க் அடிப்படையில தான் அவங்க வந்து சயின்ஸ் குரூப்பா, மேத்ஸ் குரூப்பா, வேற என்ன குரூப் எடுக்க போறாங்க, அக்கௌண்டன்சி அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்க அவங்க. இன்ட்ரெஸ்ட் சில பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து கூட நீங்க வந்து வேற குரூப் கூட இன்ட்ரெஸ்ட்ல எடுக்கிறது வேற, ஆனா மதிப்பெண்கள் தான் இதை தீர்மானிக்குது. அதே மாதிரி பிளஸ் டூ மதிப்பெண்கள் தான் அவங்க அடுத்து என்ன படிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தீர்மானிக்குது. இப்ப இந்த பிளஸ் டூ எக்ஸாம் வந்து நம்ம ஒருவேளை இந்த டைம்ல வந்து நடத்த முடியல அப்படின்னா, நீட் இன்னொரு டைம்ல அவங்க நடத்துவாங்க, இல்ல புதிய கல்விக் கொள்கை அப்படியே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம இந்த இடத்துல விவாதிக்கும் போது, நம்ம தமிழக அரசு வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க தமிழக அரசு வந்து சில விஷயங்களை வந்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப தமிழக அரசு வந்து இந்த புதிய கல்விக் கொள்கைகளை வந்து ரத்து செய்யறோம், நம்ம வந்து அதை வந்து அதுல உடன்பட மாட்டோம் அப்படின்னு வந்து அவங்க ஏற்கனவே வந்து அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்த உடனே அந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஏன் வந்து அந்த நுழைவுத் தேர்வு வந்துரும்னு பயப்படுறோம், இல்ல நம்மள மீறியும் வந்து ஒன்றிய அரசு சொல்றதுதான் வந்து மாநில அரசு கேட்க வேண்டி இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்குதா? இப்போ இதுல வந்து ஒரு நியாயமான கேள்வி நீங்க கேட்டது, 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து பண்றது வேற, 12ஆம் வகுப்பு தேர்வு ரத்து பண்றது வேற. இப்ப 10th ஸ்டாண்டர்ட் தேர்வு ரத்து பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லிட்டோம், எப்பா 11th அவன் கேட்கிற குரூப்பை கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு வரியில நாம வந்து உத்தரவு பிறப்பிச்சிட்டோம். 11th அவன் கேட்கிற குரூப்பை கொடுத்துரு, அவன் 12th மார்க்கை வச்சு பழச்சுக்கிட்டான், அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப 12th மதிப்பெண் நம்ம பாக்குறோம். நாம எதற்காக இந்த நுழைவுத் தேர்வுல எதிர்க்கிறோம் அப்படின்னா, எங்க ஒரு குழந்தை 1ஆம் வகுப்புல ஸ்கூல்ல சேருது வச்சுக்கங்க, இப்பெல்லாம் எல்கேஜி யூகேஜியும் சேர்ந்து போச்சு, எல்கேஜின்னு வச்சுக்கங்க, எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் படிக்கிறாங்க 14 ஆண்டுகள். அந்த ராமாயணத்துல வரும் பாருங்க, ராமன் காட்டுக்கு போனான்ட்டு இந்த 14 வருஷம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். எத்தனை ஆசிரியர்கள், நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் அவன் வாழ்க்கையில தலையிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையோட வாழ்க்கை, அது பொன் குழந்தையாருடைய நலவனா இருக்கட்டும், மிக போராடி தமிழகத்திலே அனைவருக்குமான கல்வியை நம்ம சாதித்திருக்கிறோம். இந்த கல்வி அனைவருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாம வந்து மதிய உணவை கொண்டு வந்தோம், அதுக்கப்புறம் இலவச சைக்கிளு, இலவச பஸ் பயணம் எல்லாம் முடிச்சது. கடைசியில வந்து இந்தாப்பா லேப்டாப் கூட வச்சுக்க, ஆனா எப்படியாவது ஸ்கூலுக்கு வந்து தம்பி என்று அவர்கள் அவன் வர வைக்கிறோம். கல்வி ஏற்ற இறக்கத்தோடு இருந்ததுனால சமச்சீர் கல்வியை நாம கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் ஒரே கல்வியை நம்ம கொண்டு வந்தோம். இவ்வளவையும் நம்ம சாதிச்சிருக்கோம். இப்போ 14 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒருத்தர் வாங்குற மதிப்பெண்ணை நீங்க அது வானா அப்படின்னு தூக்கி குப்பையில் எரிந்து விட்டு, இந்த என்ட்ரன்ஸ் நீ இன்னைக்கு ஒரு நாள் எழுது, இந்த என்ட்ரன்ஸ் வச்சுதான் அவனுக்கு காலேஜ் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க. இதை நீங்க எப்படி தீர்மானம் பண்ணி இத கண்ணிங்கா திணிச்சீங்க என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஒரு கட்டத்துல சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயத்தை கையில் எடுக்குது, என்ட்ரன்ஸ் நீட் நடத்தணும் நடத்தக்கூடாதுன்னு விவாதம் வந்தப்ப கையில் எடுக்குது. நீட் நடத்தக்கூடாது அப்படின்னு 3 நீதிபதிகளும், நீட் நடத்தலாம் என்று 1 நீதிபதியும் வாக்களித்து தீர்ப்பு வெளிவருது. அந்த 1 நீதிபதி மிஸ்ரா ஆதரித்தவர், அவரை அடுத்த தடவை தலைமை நீதிபதியா இருக்கும் பொழுது திரும்ப இந்த கேஸ போட்டு நீட்டு நடத்தலாம்னு அவரை சொல்ல வச்சுட்டாங்க. இது வந்து நடந்தது, உண்மையில நடந்த வரலாறு. அப்ப நீட்டு வந்த விதமே இப்படிதான் வந்துருது. சரிங்க, நீட்டு வந்து போச்சு, நீட்டுங்கிற தேர்வு இப்படி சுப்ரீம் கோர்ட் திணிக்க தேர்வு, இதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதில் மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா இது ஒரு ஃபெடரல் சட்டம், யூ கேனாட் டிக்டேட் எனிதிங். மாநில அரசினுடைய சட்டமன்றம் ஒன்று கூடி இந்த தேர்வு எங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ண தேவையில்லைதான். இப்போ கோத்தாரி குழு அறிக்கை 1967 வெளிவருது, வந்த உடனே தமிழ்நாட்டில் அப்ப பேரறிஞர் அண்ணா தான் முதலமைச்சர், அவர் எடுத்த உடனே அதை அக்செப்ட் பண்ணல, ஒரு குழு அமைச்சு பேசுறாரு, அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல வச்சு பேசுறாங்க. 10 ஆண்டுகள் கழித்து 77ல தான் நாம முதல்ல +1 +2 கொண்டு வரோம். நான் வச்சுங்க இந்த விவாதிப்பதற்கான நேரத்தை கூட நமக்கு கொடுக்கல, கொடுக்காம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றது. இன்னொரு பெரிய கொடுமை, இது ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கு, இப்படி நடப்பதற்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நீட்டு JEE அது எல்லா என்ட்ரன்ஸுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வர்த்தகமாக்கி இருக்கிறார்கள். அதுக்கான ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டர்ஸ் ஒவ்வொரு ஊர்லயும் பெரிய லெவல்ல நடத்துறது. மெட்ராஸ்ல வந்து 8ஆம் வகுப்புல ஒருத்தர் நீட்டு தேர்வினுடைய ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம், 1 வருஷத்துக்கு 2 லட்சங்க, போக போக அதிகமாகி 11th 12th படிக்கும் போது 1 வருஷத்துக்கு 4 லட்சம் 6 லட்சம் வாங்குறாங்க. இந்த ஃபீஸ் கலெக்ஷன், இதற்கான கிளாஸ் நடக்குது. இப்போ இந்த ஆண்டு நீட்டு தேர்வு வேண்டாம்னு ஏன் சொல்றோம், வேண்டாம் கண்டிப்பா நடத்தக்கூடாது ஏன் சொல்றோம் நினைச்சு பாருங்க. நம்ம வந்து குறைக்கப்பட்ட பாடப்பகுதியை அறிமுகப்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆன்லைன் கிளாஸ் 2 லட்சம் பேர் அட்டன் பண்ணா, மற்றவங்க எல்லாம் டிவியில கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கிறான் 6 லட்சம் பேர். இதுல வந்து
இருக்கக்கூடிய இதுல 76 நாள் ஸ்கூல் நடத்திருக்கிறோம். இவன் இப்ப இருக்கிற பிளஸ் டூ மாணவர், அந்த நீட்டு தேர்வை யாரெல்லாம் எழுதலாம்? 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளஸ் டூ படிச்சவங்க எழுதலாம். அவன் 2 வருஷமா ட்ரைனிங்ல இருக்கான், பிளஸ் டூ அப்ப படிச்சு முடிச்சிட்டான். போன வருஷம் படிச்சவனும் எழுதுறான், அதுக்கு முன்னால வருஷம் படிச்சவனும் எழுதலாம். இவன் எல்லாம் சேர்ந்து எப்படி எழுத முடியும்? இவன் எல்லாம் வருவான், ஏற்கனவே பிளஸ் டூ முறைப்படி அவன் படிச்சுட்டான், அவன் 2 வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஆளு பாதி ரசம் நடத்திருக்கிறான், பாதி நடத்தல. 76 நாள் தான் இவன் ஸ்கூல் அட்டன் பண்ணான், இவனும் நீட் எழுது, அப்பதான் உனக்கு மெடிக்கல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பாகுபாடு என்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதைத்தான் நாம் கடுமையாக இருக்கிறோம். கிராமப்புற குழந்தைகளினுடைய இந்த மருத்துவ கனவுகளை கிள்ளி எறியக்கூடிய, தூக்கி எறியக்கூடிய ஒன்றாக நீட் இருக்கிறது. நீட் வந்து தேர்வு நாங்கள் எடுத்து வந்தது காரணம் மனப்பாட கல்வியை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் அப்ளிகேஷன் பேஸ்டா அறிவார்த்தமா டெஸ்ட் பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்கிற ஒன்றை இவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க கல்வி கொள்கையில 8ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சு 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் பொது தேர்வு, 9ஆவதுலேருந்து செமஸ்டரு, 12ஆவது வரைக்கும் பரீட்சை, அதையும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கணக்கில் எடுத்துக்குமா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட்டு தேர்வு நடத்திடும், எல்லாமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு என்ட்ரன்ஸ் நடத்தும், இதன் மூலியமா நீங்க கல்லூரியில இடம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நம்ம குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்தான்? நமக்கு காமராஜர் காட்டிய வழி என்ன? எம்ஜிஆர் காட்டிய வழி என்ன? நம்முடைய கலைஞர் காட்டிய வழி என்ன? நம்முடைய கல்வி என்பது பல விதமாக அன்றைக்கு நம்ம நேத்து சுந்தரவடிவேலு காலத்தில இருந்து உதயச்சந்திரன் காலம் வரை நமக்கு கல்வி வழிகாட்டும் நெறிமுறை என்ன? ஒரே நெறிமுறை தான், பிளஸ் டூல ஒரு மார்க் வாங்கிப்பான் நம்ம பையன். வாங்கிட்டு நான் எந்த காலேஜில் படிக்கணும், நான் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். கல்லூரியையும் பல்கலைக்கழகத்தையும் அவன் தான் தேர்வு செய்வான், பாடத்தையும் அவன் தான் தேர்வு செய்வான். டே ஒன்று போட்டால் பத்தாதுரா, ஒரு 2-3 அப்ளிகேஷன் போட்டு வைப்பாரு அப்பா. அப்ப இவன் 2-3 அப்ளிகேஷன் போட்டு வைப்பான், அதுல ஒரு இடத்துல இவனை கூப்பிடுவாங்க, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடம் கொடுப்பாங்க. உங்களுடைய நீங்க பிற்படுத்தப்பட்டவரா, தாழ்த்தப்பட்டவரா, நீங்க யாரு, உங்களுக்கான மதிப்பெண் அடிப்படையில் அழகா பிரிச்சு உங்களுக்கான கல்லூரியில இடத்த கொடுப்பாங்க. இதுதான் நம்முடைய பாதை, இந்த பாதையில நம்மால் போவான். ஆனா என்ட்ரன்ஸ் நடத்தும் பொழுது என்ன நடக்குது? பல்கலைக்கழகம் உங்களை தேர்ந்தெடுக்கும், எந்த காலேஜில் நீங்க படிக்கணும்னு அந்த பரீட்சை தேர்ந்தெடுக்கும். ஒரு பல்கலைக்கழகம் உங்களை செலக்ட் பண்ணும், நீங்க அதை செலக்ட் பண்ண முடியாது. நீங்க அதை செலக்ட் பண்ணா அது உண்மையான கல்வி. உங்களுடைய நோக்கம், உங்க வாழ்க்கையினுடைய எய்ம் என்னப்பா? நான் இதான்ப்பா ஆகணும், அந்த காலேஜ் தான் நான் படிப்பேன், இந்த இதுதான் நான் சரி போன இல்லை. என் கூட அப்ப வந்து நிக்கிறவன் போட்டிக்கு வரவனா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவன் ஏன் பிளஸ் டூ படி எழுதிட்டு வந்தவன், என் கூடவே படிச்சவன், அவன் தான் வந்து நிக்கிறான். இப்போ அகில இந்திய நுழைவுத் தேர்வு வழியா உள்ள வந்த கல்லூரியில திரும்பி பாருங்க, திருச்சியில இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி NIT அங்க போய் பாருங்க, 40 பேர் தமிழ்நாட்டு பையன் படிச்சா 400 பேர் வடநாட்டுக்கார முடியும். தஞ்சாவூர்ல போய், தஞ்சை மருத்துவக் கல்லூரியை போய் பாருங்க, தஞ்சை மருத்துவக் கல்லூரியில இருக்கிற 600 இடங்கள்ல 100 இடத்துல கூட தமிழ்நாட்டு பையன் இல்லை சார், எல்லாம் வடநாட்டு பையன் படிக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதி வடநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு இங்க படிக்க வைப்பதற்கான ஒரு பிரம்மாண்ட தேசிய சதியாக நாங்கள் இந்த நுழைவுத் தேர்வை பார்க்கிறோம். இதை இந்த ஆண்டு மட்டுமல்ல, எந்த ஆண்டும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பிளஸ் டூ மதிப்பெண்கள் வைத்து நாங்கள் சரியா எங்களை சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதனுடைய நுழைவுத் தேர்வுகள் நாங்கள் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய பல்கலைக்கழகங்களுடைய தரம் தாழ்ந்து போகவில்லை, எங்கள் கல்வியின் தரம் தாழ்ந்து போகவில்லை, எங்கள் குழந்தைங்களுக்கு இடம் கிடைச்சி அவன் நல்லா தான் செட்டில் ஆகி நல்லா தான் இருக்கான். இப்போ பேண்டமிக் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் தெரிஞ்ச, தமிழ் அறிந்த, தமிழகத்தில் படித்த, தமிழ் சூழலில் வளர்ந்த மருத்துவர்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க. நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய நோயாளிகள் கூட்டம், அதில் யார் சமாளிக்க முடியுது? நம் தமிழகத்தில் உருவான நம் தமிழ் குழந்தைகள் டாக்டர் ஆகும் பொழுதுதான் நம் உணர்வுல அவன் புரிந்து கொண்டு சமாளிக்கும். இதிலெல்லாம் பல விஷயங்கள் நம்ம போயிட்டே இருக்க முடியும். அதனால எங்க ஃபெடரல் செட்டப்ல, எங்க ஃபெடரல் கவர்மெண்ட், எங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள்
அட்மிஷன் போடுகிறோம், நீங்க தலையிடாதீங்க என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இந்த ஆண்டு கண்டிப்பாக நீட் உட்பட எந்த நுழைவுத் தேர்வையும் நம்ம நடத்த விடக்கூடாது என்பதுதான் உண்மை. கண்டிப்பா இது அது அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாவே நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வந்து இந்தியா மட்டும் பாதிக்கப்படல, உலக நாடுகள் முழுக்கவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கேயும் வந்து தொடர்ந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடக்கும் இல்லையா? இப்ப உலகம் முழுக்க எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு? இப்போ நம்ம வந்து சரியான ஒரு இந்த மெத்தடுக்குள்ள வந்திருக்கோமா? ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது ரொம்ப புதிய விஷயம். பல பேர் வீட்டில் மொபைல் ரெண்டு கிலோலேருந்து அட்டன் பண்ணுறதுக்கு மொபைல் கூட இல்லாத ஒரு சூழல் இருக்குது, சிக்னல் கிடைக்காத பிரச்சனைகள் இருக்குது, இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்வி என்பது வரக்கூடிய பேண்டமிக்கில் இதுக்கு பேர் நியூ நார்மல் என்று நம்ம சொல்லலாம். இதுக்கு பேர் நியூ நார்மல். இந்த நியூ நார்மல்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுக்கும் ஒரு வியாபாரி பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நாம் வச்சுங்க, நாம் நியூ நார்மல் என்பதை தெளிவாக அனைவருக்குமான கான்செப்டா பார்க்கணும். இந்த நியூ நார்மல்ல அஞ்சு வகையான குழந்தைங்க இருக்காங்க தமிழ்நாட்டில். நான் எல்லா வகுப்புகளையும் வச்சு பேசுறேன், பிளஸ் டூ இதோட விட்டுருங்க, எல்லா வகுப்பையும் வச்சு பேசுறேன். முதல் வகை குழந்தை COVID-19 பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கு. ரெண்டாவது வகை குழந்தை வீட்லயே யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல அந்த குழந்தையில அப்பாவோ அம்மாவோ இறந்து போன குழந்தையெல்லாம் இருக்கு. மூணாவது வகையான குழந்தை அவங்க அப்பா அம்மா நடத்தக்கூடிய காய்கறி கடையில அதுவும் சேர்ந்து வேலை பார்க்குது. நாலாவது வகையான குழந்தை ஒன்று இருக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வச்சுங்க, ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற இந்த பசங்க அப்பாவோட மீன் பிடிக்க போயிட்டான். அவங்க நடத்துற அந்த கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் பத்து நாள்ல மீன்பிடி படகுகள் திரும்ப கடலுக்கு போகும்பொழுதுதான் உங்களுக்கு அது புரியும். அடுத்த வகையான குழந்தை மத்திய தர வர்க்கத்தினுடைய குழந்தை. இந்த குழந்தை தான் உட்காந்து ஆன்லைன் அடம் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு பாகுபாடு இருக்கு. இந்த பாகுபாடுகளுக்கு மத்தியில நாம வந்து இப்ப உலகம் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல அது குறித்து நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிறோம், நிறைய நம்ம வந்து அதை பத்தி சிந்திக்கிறோம். அதனால சொல்றேன், உலக அளவில் கல்வி 4.0 என்பதுதான் இன்னைக்கான தாரக மந்திரம். எஜுகேஷன் 4.0 என்று அவர்கள் அதை அழைக்கிறார்கள். எஜுகேஷன் 4.0ங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை போக வேண்டியது இல்லை, வீட்டுக்கு பள்ளிக்கூடம் வந்துடும். இதுதான் வந்து எஜுகேஷன் 4.0. நான்காவது தொழில் புரட்சி காலத்தை மையமாக வைத்து இது இயங்குகிறது. நான்காம் தொழில் புரட்சி காலம் என்பது என்ன? நான்காம் தொழில் புரட்சி காலம் என்பது உங்க இன்டர்நெட், ஆட்டோமேஷன் இதையெல்லாம் பயன்படுத்துவது. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க உங்க ரேஷன் கடையில என்ன போட போறாங்கன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருது. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருது. நீங்க ஒரு ஊசி போட்டா கூட நீங்க ஊசி போட்டுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு வந்துருது. இதுதான் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். யாருமே தனியா இல்லை. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த உலகம் உங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸை பயன்படுத்தி கல்வி நடத்துவதை தான் கல்வி 4.0ங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டிலையும் சரி நம்முடைய நாட்டிலையும் சரி ரொம்ப ரொம்ப அபத்தமா இதை பண்ணிட்டு இருக்கோம். பணக்காரனுக்கு மட்டும்தான் அந்த கல்வி என்கிற ரீதியில் இது போவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து பாலியல் தொல்லைகள் அதிகமாயிடுச்சு பாருங்க. இந்த வாத்தியார்லாம் எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க, நம்ம நினைச்சு பார்க்க முடியுதா? இன்னைக்கு கூட என்ன பல பள்ளிகள் வந்து இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து இப்படி ஓநாய்களையும் நாய்களையும் நம்ம வாத்தியாரா வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம நுழைகிறோம். வெட்கக்கேடான விஷயமா இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு? ஒரே காரணம் தான், அரசு இதில் தலையிடவில்லை. அரசு இதில் தலையிட வேண்டும். எல்லா இடத்துலயும் அரசு தலையிட்டு இருக்கு சார். கல்விங்கிறது அரசே நடத்தும் விஷயம்தான் எல்லா நாடுகள்லையுமே. நீங்க எல்லாரும் புண்ணு உதாரணம் காட்டுற அமெரிக்காவை எடுத்துங்க. புளோரிடான்னு ஒரு மாகாணம், அதை பத்தி சொல்றேன். புளோரிடா மாகாணத்துல ஸ்கூலை க்ளோஸ் பண்றாங்க. நம்ம மார்ச் 24 க்ளோஸ் பண்ணோம் 2020ல, அவங்க வந்து மார்ச் 10 க்ளோஸ் பண்றாங்க. ஆனா மார்ச் 8 புளோரிடா மாகாணத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நீங்க நான் வச்சுங்க 18,000 ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்லையும் போய் யாருக்கெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னு கணக்கெடுக்கலாம். யாருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு கணக்கெடுக்கிறேன். அப்படி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா இன்டர்நெட் கனெக்ஷனை அவங்கவுங்க ஏரியாவில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு கேட்கெட் கொடுத்துட்டாங்க, ஒரு ஒரு ஐபாடு கேட்கெட் எல்லா மாணவர்களுக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. ஐபாடு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு புளோரிடா மாகாணம் மட்டுமே, இதே மாதிரி ஃபெடரல் செட்டப் தான் அங்கேயும். அங்க இருக்கக்கூடிய மைய அரசு தேசிய அரசுன்னு பேரு, அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற அரசுக்கு மாகாண அரசுன்னு பேரு, இதே தான் அங்கேயும். ஆனா ஒரே வித்தியாசம், அங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரசிடென்ட் எலெக்ஷன், அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். தவிர ரொம்பலாம் இல்லை.
இப்ப நம்ம கம்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, லேப்டாப் அல்லது பேடு அல்லது ஐபாடு எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. பாகுபாடு இருக்கா? சுத்தமா இல்ல. எல்லாருக்கும் சார், ஒருத்தர் அயன் பண்ணிட்டு இருக்காரு சார், அவருக்கு பக்கத்துல கீழே உட்காந்துட்டு அந்த குழந்தை ஐபாடுல அவன் லெசன் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அந்த அம்மா அயன் பண்றது பிளாக் உமன், உட்கார்ந்து இருக்கிற பையன் பிளாக், அயன் பண்ணிட்டு. இது இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இதை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க ஜூமு கூகுள் மீட்டு அப்படின்னு ஜெனரல் கான்செப்டுக்குள்ள போக முடியாது. அங்க கல்விக்குன்னு ஒரு சேனலை அரசே நடத்துது. அதுல போய் அந்த வாத்தியாரு இன்விடேஷன் போடணும், அந்த சார் அதுல கிளாஸ் எடுப்பாரு, எல்லாத்தையும் அது ரெக்கார்ட் பண்ணிடும். எவன் என்ன பண்றாங்கிறதுக்கான கண்காணிப்பு குழுக்கள் இருக்கு. இப்படி வந்து நீங்க செய்ய வேண்டியதுதான் ஆன்லைன் கல்வி. இதைத்தான் கல்வி 4.0 சொல்ற. இத இன்னும் ஒரு படி மேலே போய் கனடால ரொம்ப கட்டா பண்ணிருக்காங்க. கனடால என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்தந்த பகுதியினுடைய ஆசிரியர்கள் அவங்க சேர்ந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்தந்த பகுதி, அந்தந்த 2-3 தெருவுக்கு, அந்தந்த ஊருக்கு, அந்தந்த பகுதிக்கு அந்த டீச்சர்ஸ் என்ன செய்யணும்ன்றத முடிவு பண்றாங்க. கல்விய எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. எஸ்எம்எஸ்ல வந்து பொது எஸ்எம்எஸ்ல பேரண்ட்டுக்கு அவங்க போர்ஷன் அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்கூல் திறக்கலிங்க, ஒரு 3ஆம் கிளாஸ் குழந்தையா, இந்த ஆண்டு உங்க குழந்தை இதெல்லாம் படிச்சா போதுங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, வாய்ப்பாடு 8ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லி கொடுத்துருங்க. இப்ப இந்த மாதிரி பாரதியார் பாடல் இது 4 சொல்லி கொடுத்துருங்க, திருக்குறள் இந்த 5 சொல்லி கொடுத்துருங்க, இங்கிலீஷ்ல இந்த 4 தெரிஞ்சா போதும், சயின்ஸ்ல இது 3, இப்படி ஒரு சிலபஸ எஸ்எம்எஸ் பண்ணிட்டான் எல்லா பேரண்ட்டுக்கும். பேரண்ட் எஸ்எம்எஸ் ஈஸியா பண்ணலாம், ஏன்னா அதனுடைய எல்லா தகவலும் உங்க கையில இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட வந்து நம்மள்ட்ட நல்லா நாம வச்சுங்க, நம்முடைய பள்ளிக்கூடங்கள்லயும் கூட அழகா நாம தகவல் திரட்டு வச்சிருக்கோம். இந்த தகவல் திரட்டு எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் பொருந்தும். ஒரு குழந்தையினுடைய எமிஸ் நம்பர் அப்படின்னு அதுக்கு பேரு, எமிஸ் போர்டேஜ். இந்த எமிஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை எந்த ஸ்கூல்ல எந்த ஊர்ல என்ன கிளாஸ் படிக்குதுன்னு அது கொடுத்துருது. இந்த எமிஸ் போர்டேஜ்ல இருந்து அவன் டீடைல்ஸ் எடுக்கிறான், அதுல இருக்கக்கூடிய செல் நம்பருக்கு போர்ஷன் அனுப்பிச்சிட்டான், முடிஞ்சு போச்சுங்க.